the bell icon on YouTube and don't miss another update. தேசபக்தி நேயர்களுக்கு வணக்கம். ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் பல நாடுகளும் ஆதாயம் அடைகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பல்வேறு சந்தர்ப்பங்களில் லிஸ்ட்லேயே இல்லாத நாடெல்லாம் பெரிய அளவில் மைலேஜை தேடிக்கிட்டாங்க. ஆனால் அடிப்படையில் இந்த யுத்தம் ஏன் வந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கிட்டேயும் ஒரு பதில் இருக்கும். செஞ்சு வச்ச ஆயுதத்துக்கெல்லாம் ஒரு லைஃப் டைம் அப்படின்னு இருக்குது. அந்த லைஃப் டைமுக்கு முடிகிறக்குள்ளே அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதான். அப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு போர் நடந்தே ஆகணும். குறிப்பிட்ட அளவு போர் நடக்கும்போது தான் இந்த ஆயுதங்களோட தேவையே அதிகரிக்கும். கையிருப்பில் உள்ளதும் பெரிய அளவு கணிசமாக எல்லா நாடுகளும் செலவு பண்ணும் அப்படிங்கிறதான். ஏறக்குறைய இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் போதே சொன்னது அதுதான். பெரிய அளவில் ஆயுதங்கள் உடனடியாக உற்பத்தி செஞ்சு உக்ரைனுக்கெலாம் தரலை. அமெரிக்காவோட கையிருப்பு, அமெரிக்கான்னு மட்டும் கிடையாது எல்லா நாட்டில் இருக்க கையிருப்பு தான் உக்ரைனுக்கு டெலிவரி கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு பதில் அங்கே ரீஃபிலும் ஆச்சு. அதுக்கப்புறம் பல்வேறு நாடுகள் புதுசாக ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு செயின் சைக்கிளாக இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ அதில் தான் ஒரு சிக்கல் வந்திருக்கு. இந்த மாதிரி ஆயுதங்கள் தந்ததில் இப்போ அமெரிக்காவிலேருந்து கொடுக்கப்பட்ட AGM-88 இப்போ பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்குது. எங்கே அப்படின்னா அமெரிக்க ஏஜென்சிகள் தான் இதை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. இது ஏறக்குறைய ஆயுள் காலம் முடிந்ததை உக்ரைனுக்கு அமெரிக்கா சப்ளை பண்ணிருச்சோ அப்படிங்கிற சந்தேகத்தை அந்த நாட்டில் உள்ள ஏஜென்சிகளே எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது உள்ளூர் அரசியல், அதை விரிவாக இன்னொரு நாள் பார்க்கலாம். ஆனால் இப்போ இந்த விஷயம் பெரிய அளவு பேசும் பொருளாக இருக்குது. எப்போ இந்த ஆர்டிக்கல் வெளியில் வந்துச்சு அப்படின்னா, சரியா போலந்து எல்லையில் ஒரு மிசைல் போய் விழுது, அதுக்கு இரண்டொரு நாட்கள் கழித்து தான் இந்த ஆர்டிக்கல் வெளில வருது. அதாவது அவுடேட்டடான மிசைல்கள் யூஸ் பண்ணப்படுது, அது குறித்தவரி பொதுமக்கள் குடியிருப்பிலேயே விழுது அப்படிங்கிறதான். ஏறக்குறைய ரஷ்யாவோட இலக்குகளை நோக்கி ஏவப்படுற இந்த மாதிரி ஏவுகணைகள் பொதுமக்கள் குடியிருப்பில் தான் விழுகுது. உக்ரைனில் பொதுமக்கள் குடியிருப்பில் விழுந்ததில் கணிசமான சதவீதம் இதாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான சில ஃபுட்டேஜஸ்களும் இந்த மிசைல்களோட கோட் நம்பர் அந்த டீட்டெயில் பூராமே பெரிய அளவு அவங்க திரட்டியிருக்காங்க. ஃபோட்டோ எவிடன்ஸாக தான் ஃப்ளாஷ் பண்ணியிருக்காங்க. அதனால் இது ஏறக்குறைய உண்மையாக இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. மிசைல் போலந்தில் போய் விழுந்தது கூட டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு தான் பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த மாதிரி அவுடேட்டடான வெப்பன்கள் அந்த பகுதியில் கணிசமாக போய் குமியுது அப்படிங்கிறதும் இப்போ வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு அமெரிக்கா வாய் திறக்க போகிறதில்ல. இதுக்கு பதிலாக புதுசாக ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் பெரிய அளவில் ஃபைட்டர் ஜெட்டுகளோ இல்லை அதிநவீன தொழில்நுட்ப கொண்ட ஹெலிகாப்டர்ஸ்களையோ இறக்காமல் இருந்தாங்க. இப்போ பிரிட்டன் மூலியமாக மெல்ல அமெரிக்கா பிளேயர் சொல்லி போட்டிருக்கு. இதன் மூலியமாக அடுத்த அந்த பகுதியில் ஹையண்டான வெப்பன்கள் வரும் அப்படின்னு ஒரு தியரியை ஏறக்குறைய ஒரு 15 நாள்லேருந்து 30 நாட்கள் வரை ஓட்ட முடியும். அதே சமயம் இந்த மாதிரி வெப்பன்களை நாங்கள் தர தயாராகிட்டோம் அப்படின்னு ரஷ்யாவுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கலாம். அதுக்கடுத்ததாக இப்போ பெரிய அளவு ஆர்டர்கள் பிளேஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. எல்லா உக்ரைன் களத்துக்கு அமெரிக்காவிலேருந்து கொடுக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களுக்கும் சுற்றி உள்ள நாடுகள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்க தங்கள் நாட்டு தேவைக்கு. ஏறக்குறைய அந்த பகுதியில் ஒரு ஹீரோக்கள் மாதிரி இந்த ஆயுதங்கள் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இவ்வளவு கணிசமான ஆயுதங்கள் சுற்றும் போது அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்னா இதே ஆயுதங்களை யாரும் தேவைக்கு அதிகமாக லோட் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் அடுத்த கட்டம் அப்படிங்கிறது ஃபைட்டர் ஜெட் போன்ற ஆயுதங்கள் தான். இதை களத்தில் இறக்குறக்கும் அமெரிக்கா தயாராகிருச்சு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அதே மாதிரி அமெரிக்காவோட ஃபார்முலா அப்படிங்கிறது ஆயுதங்களை வழியக்க போய் தரது, பாதுகாப்பு தரம் அப்படின்னு பெரிய அளவு உத்தரவாதம் கொடுக்கறது. அது அமெரிக்காவுக்கு மட்டுமே தான் அந்த ஃபார்முலா கை கொடுக்கும். அதே ஃபார்முலாவை ஜெர்மனி கையாண்டுச்சு, ஆனால் இப்போ அடிபட்டுருச்சு. உதாரணத்துக்கு போலந்தில் மிசைல் விழுந்ததுக்கப்புறம் போலந்தோட பாதுகாப்பை உறுதி செய்கிறது எங்கள் கையில் இருக்குது அப்படின்னு ஃபைட்டர் ஜெட்டுகளை அனுப்பி பாதுகாப்பெல்லாம் கொடுத்துச்சு அமெரிக்கா. அது அமெரிக்காவோட ஃபார்முலா. அதே ஃபார்முலாவை ஜெர்மனும் கையாண்டுச்சு. எப்படியும் இந்த போன ஃபைட்டர் ஜெட்டுகள் ஆர்டர் கொடுக்கப்படும் அப்படின்னு அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும். அந்த சந்தையை நம்மளும் பிடிக்கணும், நம்மக்கிட்டையும் ஃபைட்டர் ஜெட் இருக்குது அப்படின்னு ஜெர்மனி அவங்களோட ஃபைட்டர் ஜெட்டுகளை எல்லைகளுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வச்சாங்க. ஆயுதங்களும் பெரிய அளவு அனுப்பி வச்சாங்க. ஆனால் போலந்தை பொறுத்தவரையும் இப்போ எங்களுக்கு இவ்வளவு தேவை கிடையாது, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்றைக்கி நிலைமைக்கு உக்ரைனுக்கு தான் தேவை, ஜெர்மனி அந்த யூனிட்டை அங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தவிர்த்துட்டாங்க. ஏன் இப்படி செஞ்சார்கள் அப்படின்னா, ஏற்கனவே
இந்த யுத்தம் ஆரம்பித்த உடனே சப்ளையோட ஹப்பு எங்கே அப்படின்னு பார்த்தா போலந்து எல்லைகள் தான். அதனால் ஜெர்மனிக்கு ஏற்கனவே உத்தரவாதம் கொடுத்துச்சு, பல யூனிட்டுகளை அங்கே போய் இறக்குனாங்க. அமெரிக்கா அப்போல்லாம் அமைதியாக தான் இருந்தாங்க, முக்கியமான சில இடங்களை மட்டும் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போ ஜெர்மனை தவிர்க்கிற காரணம் என்ன அப்படின்னா, ஏறக்குறைய ஜெர்மனில் ஆர்டர் பண்ண போலந்து தயாராக இல்லை அப்படிங்கிறதா. அமெரிக்க ஆயுதங்கள் தான் போலந்து முழுவதும் பரவும் வருங்காலங்கள்லையும் சரி, அதற்கு தயாராகிருச்சு. ஜெர்மன் உள்ளே நுழைஞ்சிச்சு, ஆனால் ஜெர்மனால் ஜெயிக்க முடியலை அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. இணைந்திருங்கள் உங்கள் தேசபக்தியோடு. நன்றி.